ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான ஒரு வெரைட்டி ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் காலையில் நேரத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப நேரம் எடுக்காது லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கெலாம் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டான ஒரு ரெசிபி இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு இன்றைக்கி அரைக்கப்பளவுக்கு பருப்பு எடுத்து அதை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் இது குறைஞ்சது ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரமாவது நல்லா ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப்பளவுக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்குறேன் நீங்கள் பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக நார்மலாக எந்த அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கழுவினதுக்கப்புறமா இதில் திரும்பவும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க அரிசி நமக்கு நல்லா ஊறி வரட்டும் இப்போது ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு கூடவே ஒரு பத்து பல் பூண்டை நல்லா மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீலியை வச்சுட்டு அந்த பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க பூண்டு நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை போனதும் இது கூட ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு குழைஞ்சு வரணும் அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சி குழைவாக வந்திருக்கு இல்லைங்களா இந்தளவுக்கு வதங்கினதும் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து கொடுங்க மசாலா நல்லா வெந்து அதோடய பச்சை வாசனை முழுமையாக போனதுக்கப்புறமா இது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு அதை தண்ணியை வடிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியையும் தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது முழுமையாக வடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் பொறுமையாக இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க அரிசி பருப்பு மசாலா எல்லாமே நல்லா கலக்கணும் பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா ஆகி வந்திருக்கு இப்போ இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி கூட நம்ம அரை அளவுக்கு பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதுக்கு அரை கப் தண்ணி மொத்தமாக ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை அப்படியே வைங்க நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் தண்ணி நமக்கு நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறமா அப்புறமா கடைசியாக இதில் நல்லா ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துக்கோங்க மல்லி சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படியே போட்டுட்டு மிதமான தீயில ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் ஃப்ளேமில் வைக்கிறீங்கன்னா ஒரு விசில் ஹை ஹைஃப்ளேம்லேயும் ஒரு விசில் லோ ஃப்ளேம்லேயும் விட்டுக்கோங்க சரியாக இருக்கும் நான் மிதமான தீயில் ரெண்டு விசில் விட்டுருந்தேன் ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள் சாதம் நமக்கு நல்ல ஜூஸியாக வந்திருக்கு இது ஆறும்போது நல்லா உதிராக வரும் கொஞ்சம் கூட சாதம் ட்ரை ஆகாது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு டிஷ் கூட தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ